Hello friends, welcome to Kavi Kanji. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு கேக் வெரைட்டி தான் பார்க்க போறோம். Just 5 minutesல இந்த கேக்கை prepare பண்ணிடுவோம். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை சூஸ் பண்ணிக்கிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போது ஹனி கேக் எப்படி டேஸ்டியாக செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போது கேக் செய்கிறதுக்கு நான் 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இதோட கார்னர்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். இப்போது ப்ரெட்டோட கார்னர்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இதுக்கு இப்போது சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 4 tablespoons அளவுக்கு சுகர், 2 ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கலாம். ஹனி சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போது அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் மிக்ஸ்ட் ஃப்ரூட் ஜாம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஜாம் உங்கள்கிட்ட இருக்கோ அந்த ஜாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜாம் வந்து லைட்டாக மெல்ட்டானால் போதும். இப்போ ஜாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதை உடனே வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஏன்னா ஹீட்லே டேஸ்ட் மாறிடும். ஸோ உடனே இதை வந்து வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போது ஒரு பிரெட் ஸ்லைஸ் கீழே வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஹனி சிரப்பை மேலே சேர்த்துக்கோங்க. ஒரு லேயரில் ஹனி வச்சதுக்கப்புறம் மேலே இன்னும் ஒரு ப்ரெட் வச்சுட்டு ஹனி ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போது லேயர் லேயரை எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணியாச்சு. சைட்லேயும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க ஜாம் சேர்த்துடலாம். இப்போ ஜாம் மேலே லைட்டாக டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஜஸ்ட் 5 minutesலே நல்ல டேஸ்டியான ப்ரெட்டை யூஸ் பண்ணி செஞ்ச ஹனி கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.